ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் நோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த 1992 ஸ்கேம் வெப் சீரிஸ் பார்க்கலனாலும் கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வாங்க. சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா சூப்பரான ஒரு சீரீஸ், ஐஎம்டி ரேட்டிங்கே 9.5 கொடுத்துருக்காங்க. சீரீஸை பார்த்துட்டு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த ஹர்ஷத் மேத்தா, அவர் எப்படி சீட் பண்ணார்னு பார்ப்போம். சாரி, சீட் பண்ணலை, ஆக்சுவலாக அவர் வந்து லூப் ஹோல்ஸ் தான் யூஸ் பண்ணார். சீரீஸை பார்த்த அப்புறம் அவருக்கு கேரக்டரில் ரொம்ப எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஜென்டலாக இருப்பார் அதில். 1954 July 29 குஜராத்தில் பிறந்தவர் தான் ஹர்ஷத் மேத்தா. இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கார். அவங்க அப்பா ஒரு சின்ன டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பித்து, ஆனால் அதில் வந்து ரொம்ப நஷ்டம் ஆச்சு. 1976 லாலா லாஜ்புத் ராஜ் காலேஜில் அவர் வந்து அவருக்கு டிகிரி முடிச்சார், அதாவது பிகாம் முடித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தார், அதாவது டைமண்ட் பிஸ்னஸ், சிமெண்ட் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு மேலே அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து காமிக்கல, ஏன்னா அவர் அப்பா வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் அவர் வந்து அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் இப்போது காசு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சின்ன சின்ன புரோக்கர் கீழே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். ஸோ அவர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன, 1984 அவருக்கு அண்ணனோட சேர்ந்து க்ரோமோர் ரிசர்ச் அண்ட் அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிட்டெட்னு ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பித்தார். அப்படியே அவர் வந்து பிஎஸ்சியில் மெம்பர்ஷிப்பும் வாங்கிட்டார். 1984 1990 அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு அவ்வளோ நல்ல பேர் வந்துருச்சு. இவரை வந்து பிக் புல்னும் கூப்பிடுவாங்க. அதாவது காசை வந்து எந்த ஒரு கம்பெனியை வந்து மார்க்கெட்டை வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவார். இவருக்கு அமிதாப் பச்சனும் பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அதாவது பாலிவுட்டில் அமிதாப் பச்சன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு. இவர் எங்கே இன்வெஸ்ட் பண்ண சொன்னாலும் ஜனங்கள்லாம் கண்ணை மூடிட்டு இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ பீக்கில் இருந்தார், இவர் கண்டிப்பாக வந்து லாபம் சம்பாரித்து கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு டைமில் ஏசிசின்னு ஒரு கம்பெனியை வந்து 900 வேல்யூவில் இருந்த கம்பெனியை ஒரே வீக்கில் வந்து 2000 ருபீஸ் ஆக்கிட்டார். சாரி, 2000 9000 ருபீஸ் ஆக்கிட்டார். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், அந்த டைமில் எவ்வளோ பெரிய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவ்வளோ பீக்கில் இருந்தார். இது ரொம்ப நாள் போகலை. 1992 April 23 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் சுச்சிதா டாலால் 500 கோடி ஸ்கேம்னு நியூஸ் பேப்பரில் போட்டாங்க இவர் பேர். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஷேர் மார்க்கெட் வேல்யூ பீக்கில் இருந்தது சடனாக டவுனில் வந்துருச்சு. அவரை நம்பி காசு போட்டவங்க எல்லோரும் பெரிய நஷ்டமும் அடைஞ்சாங்க. சரி, அவரை எப்படி இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணார்னு பார்ப்போம். அதாவது லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணார்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவர் வந்து RFD யூஸ் பண்ணார், அதாவது ரெடி ஃபார்வர்ட் டீல். பேசிக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா பேங்க்குக்கும் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் பாண்டுன்னு சொல்லலாம். அந்த பாண்டை வச்சு வேற ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்குக்கிட்ட வந்து ஷார்ட் டைம் லோன் எடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து திரும்ப அந்த காசு கிடச்சதுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க காசை. அதுக்கப்புறம் பாண்டை வந்து திரும்ப வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி கோல்டை வச்சு காசு எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லலாம். இதை தான் ரெடி ஃபார்வர்ட் டீல்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கிட்ட RFD யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் லோன் எடுப்பாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. RFD அதாவது ரெடி ஃபார்வர்ட் டீல், டைரெக்டாக ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கோட காண்டாக்ட் இருக்காது. அவங்க வந்து புரோக்கரை யூஸ் பண்ணி தான் வந்து போவாங்க. அதாவது ஒரு பேங்க்குக்கு ஒரு காசு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து புரோக்கர்கிட்ட போவாங்க. சாரி, புரோக்கர்கிட்ட போக மாட்டாங்க, புரோக்கர் வந்து தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரோக்கர் வந்து அவங்க பாண்டு வாங்கிட்டு வந்து காசை வந்து இன்னொரு பேங்க்கிட்ட வந்து கேட்க வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹர்ஷத் மேத்தாவும் ஒரு புரோக்கர். RFDயில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. ஹர்ஷத் மேத்தாவுக்கு அது நல்லாவே ரொம்ப தெரியும். அதில் வந்து அவர் மாஸ்டர். ஸோ லூப் ஹோல்ஸை ரொம்ப நல்லதாக யூஸ் பண்ணுவார். அது அவர் எப்படி லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணார்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ABCDன்னு ஒரு 4 பேங்க்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏ பேங்க்குக்கு காசு தேவைப்படுதுன்னா அப்போது ஹர்ஷத் மேத்தாவுக்கு தெரிய வரும். ஸோ அவர் என்ன செய்வார்னா, ஏ பேங்க்குக்கிட்ட இருந்து கவர்மெண்ட் பாண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் டைம் கேட்பார். ஸோ 1 வீக் இல்லை 2 வீக் கேட்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா, அந்த பாண்டை வந்து இன்னொரு பேங்க்கிட்ட
காமிச்சு அங்கேருந்து காசு வாங்கிடுவார். ஸோ அவங்கள்ட்டையும் பாண்டை திரும்ப தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக் டைம் கேட்பார். அதாவது பாண்டையும் இப்போது காசும் இவர் கையில் தான் இருக்கும், அதாவது பாண்டையும் கொடுக்க மாட்டார் காசும் கொடுக்க மாட்டார். ஸோ ஆஸ் பர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லா படி பார்த்திங்கன்னா செக் வந்து எந்த ஒரு புரோக்கர் மேலேயும் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஆனால் இவர் கேஸில் இவர் வந்து அந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ண சொல்வார் அவர் பேரில். செக் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் மேலே தான் அந்த செக் வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் என்ன எல்லா பேங்க்ஸ் என்ன செய்வாங்கன்னா இவர் மேலே இஷ்யூ பண்ணுவாங்க, ஏன்னா இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை, இவர்கிட்ட அவ்வளோ காசும் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே அவர் காசு இல்லை, எல்லாமே வந்து பேங்க்குக்கு காசு. ஸோ இவர் என்ன செய்வார்னா இவர்கிட்ட இப்போ ரொம்ப காசு இருக்குது, அந்த காசு என்ன செய்வார்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவார். ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆனாலும் என்ன செய்வார்னா பேங்க்கு சீட்டை வந்து அந்த பாண்டை கொடுத்துருவார். ஏ பேங்க்குக்கு பாண்டை வந்து சி பேங்க்கு கொடுத்துருவார், காசை வாங்கி என்ன செய்வார் பி பேங்க்கு கொடுத்துருவார். ஸோ இதே மாதிரி இவர் வந்து என்ன செய்வார்னா காசு வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவர்கிட்ட எப்போவுமே வந்து காசு கையில் எப்போவுமே நிறைய இருக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் வந்து அந்த சால்வை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவர் எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்கிட்ட லோன் கேட்கும்போது அதாவது அவங்க வந்து பாண்டாக கொடுக்க மாட்டாங்க, ஆக்சுவலாக அது வந்து பேங்க் ரிசிப்டாக கொடுப்பாங்க. அதை வந்து என்னென்னா பேங்க் ரிசிப்ட் வந்து இந்த பேங்க் ரிசிப்ட் கொடுத்தா வந்து இந்த பேங்க்கிட்ட வாங்கியிருக்கு காசு அப்படின்னு ஒரு அர்த்தம், அதான் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்னென்னா இவருக்கு வந்து இப்போது வந்து ரொம்ப காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ இவருக்கு என்னென்னா இன்னும் நிறைய மார்க்கெட்டில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய காசு தேவைப்பட்டனால இவர் என்ன செஞ்சார்னா ஃபேக் ரிசிப்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தார். சில சின்ன சின்ன பேங்க்கை உதவி வச்சு, ஏன்னா அந்த பேங்க்குக்கு வந்து 1 கோடி 2 கோடி எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கலாம்னு சொல்லி இவர் வந்து ஃபேக் பேங்க் ரிசிப்ட் வந்து ஆரம்பித்தார். அதாவது ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சொன்னாலே போதும், அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஏன்னா இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டார். 500 கோடி ஸ்கேம், அதாவது எஸ்பிஐலேருந்து எடுத்திருப்பார். ஆனால் அந்த காசு வந்து ரிட்டர்னும் கொடுத்துருப்பார், ஆனால் எஸ்பிஐ வந்து வெளியில் விடலை. ஆனால் உள்ள ஆளுங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெளில விட்டாங்க. அதை தான் சுச்சித்தா தலால் வந்து கண்டுபிடிச்சி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய வேல்யூ வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகி ரொம்ப வந்து நஷ்டமும் அடைஞ்சார். அதில் ஸ்கேமை வந்து அவங்க வந்து சிபிஐகிட்ட கொடுத்தாங்க, இதை வந்து விசாரிங்க அப்படின்னு. ஸோ சிபிஐ அப்பப்போ வந்து அவர் வீட்டில் வந்து ரைடு பண்ணும், அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் தாண்டி திரும்ப வெளில வந்துடுவார். இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக என்ன செஞ்சிட்டார்னா இவரை வந்து 9 நவம்பர் 1992 வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பார். அந்த டைமில் நரசிம்ம ராவ் அவருக்கும் வந்து இவர் வந்து 1 கோடி ரூபா ஏதோ கொடுத்தாரு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது தெரியல கிளியராக உண்மையாக இல்லையான்னு. அப்புறம் அதே வருஷம் 1992 அதே வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கும்போது, சாரி கிறிஸ்மஸ் சொல்கிறேன், நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போதே இவர் வந்து இறந்துட்டார். இவர் ரொம்ப ஒரு டேலண்டான ஒரு மனுஷன். இப்போது மட்டும் இருந்திருந்தார்னா இவர் வந்து கண்டிப்பாக அம்பானி டாட்டாவெல்லாம் மிஞ்சி ரொம்ப இந்தியாவிலே பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருப்பார். ஸோ இவர் பேட்லக்கோ என்னமோ இவர் வந்து அந்த டைமில் இறந்துட்டார். இவர் கேஸ் எல்லாம் இவருக்கு அண்ணன் வந்து அதாவது வாதாடி எல்லா கேஸுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு 2018 வரைக்கும் இவர் கேஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. வாழும்போதே இவர் வந்து செலிப்ரிட்டியோட பெரியதாக தான் வாழ்ந்தார். அதாவது இவர்கிட்ட எத்தனையோ ஒரு 20 கார் மேலே இருக்குது, இவருக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களா உள்ளேயே ஸ்விம்மிங் ஃபுல்லு கோல்ஃப் கிரவுண்டு பெரிய இடமா இருக்குது. அந்த டைம்லேயே பெருசாக ரொம்பவாக என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்தார். இவருக்கு வீடியோ கொஞ்சம் யூடியூப்பில் இருக்குது, வேணா அதில் வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ பார்க்கறது. இதுதான் சார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.